ஷாரா கொடுவினையும் ஷாரா தீ மாற்றமும் ஷாரா வகையறிந்தேன் ஆற்றங் கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ள தெனக்கு இது திருமிழிசி ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதி பாசுரம் கபிஸ்தலத்துக்கு பல்லாண்டு பாடக்கூடிய ஆழ்வார் இப்பாசுரத்தை சமர்ப்பித்துள்ளார் இந்த பாடலுக்கு உரை எழுதக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை ஒரு முக்கியமான ஆழ்ந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார் அக்கருத்துக்கும் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற ஆறாவது அத்தியாயத்தின் முடிவுரைக்கும் ஏழாவது அத்தியாயத்தின் துவக்கத்துக்கும் எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்கிறதுங்கிறதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம் முதல்ல இந்த பாடலுடைய அர்த்தம் என்னான்னு சொல்கிறேன் ஏதோ ஒரு வழி தெரிஞ்சுன்னுட்டேன் என்ன திருமணி ஆழ்வார் சந்தோஷப்படுகிறார் வகையறிந்தேன் வழி தெரிந்து கொண்டேன் எதற்கெனில் கூற்றமும் ஷாரா வகையறிந்தேன் கூற்றம்னா மிருத்யுதேவதே யமன் நரக்கம்னு வச்சுப்போம் நரக்கம் என்னை வந்து அண்டாததற்கு வழி தெரிந்து கொண்டேன் கொடிவினையும் ஷாரா வகையறிந்தேன் கொடுவினை அனாதிகாலமான பாவங்கள் அந்த பாவங்கள் என்னிடத்தில் சேராமல் இருப்பதற்கு வழி தெரிந்து கொண்டேன் ஆக நரக்கம் கூடாமல் இருக்க வழி தெரிந்தேன் நரகத்துக்கு இருக்கிற பாவங்களே அண்டாமல் இருப்பதற்கு வழி தெரிந்து கொண்டேன் மூணாவது தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன் தீ மாற்றம் அவப்பெயர் அபவாதங்கள் குற்றங்கள் இவையும் சாராமல் இருப்பதற்கு வழி தெரிந்து கொண்டேன் கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன் என்ன வழி என்ன நீர் ரகசியத்தை புரிஞ்சு நூட்டியர் என்று கேட்டோம் ஆற்றங் கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு என்னுடைய உள்ளத்திலே மாயனான கண்ணபெருமான் அருளி செய்த கீதையின் சரமஸ்லோகத்தினுடைய பொருள் நன்றாக பதிந்து விட்டது ஆகையாலே இனி நரக்கம் எனக்கு கிடையாது இனி பாவங்கள் என்னை அண்டாது அவப்பெயரே எனக்கு கிடையாது என பகவான் சொன்ன ஸ்லோகம் கீதையினுடைய பொருள்கள் என்னுடைய நெஞ்சத்திலே பதிந்து விட்டன என்ன அழ்வாறு சொல்லிக்கொள்ளுகிறார் ஆச்சங்கரையில் பெருமாள் எதுக்கு கிடக்குறார்னா எதையோ எதிர்பார்த்துட்டே கிடக்கிறார் யாரோ வருவர்களா நம்ம இடத்துல அன்பு செலுத்துவர்களா பக்தின்னு கை கூப்புவர்களா என்னை எதிர்நோக்கிய விழியோடே வாசுதேவாவுன் வரவு பார்த்தேனு பகவான் எப்போ வந்து அருள் புரிவன்னு நாம காத்து கிடக்கணும் இல்லையோ ஆனால் மாறி இருக்கிறான் எம்பெருமான் அடியார்கள் எப்போ நம்மளை வந்து வணங்குவர்கள் என்ன அதற்காக காத்து கொண்டு கிடக்கிறான் இப்போ யாரோ ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்கார் ஒரு ஆற்றங்கரையில் நின்று நின்று கால் கெடுக்க எதிர்பார்த்துருந்தோம் அரை ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு அவரை காணும் கால் வலிக்கிறது சரின்னு உட்காந்து நிடுவோம் இன்னும் ஒரு மணி நேரம் காத்திருந்தோம் அப்படியும் முடியல விடுப்பே வலிக்க ஆரம்பிச்சு படுத்து நிடுவோம் ஆக நின்று கொஞ்ச நேரம் உட்காண்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து நுட்டா நகரவே போகிறது அர்த்தம் அதே போலத்தான் பெருமாள் நாம் வருவோமா வருவோமான்னு காத்து காத்தான் நின்று கொண்டு நாம் அவ்வளோ சுலபத்தில் வர்றதா தெரியலே சரின்னு இருந்து கொண்டு காத்திருந்தான் வர்றதா தெரியலே இப்ப சயனித்துக் கொண்டே காத்திருக்கிறான் ஆக கிடந்ததோர் கிடை அழகை காட்டி கொண்டு ஆதி மூல பெருமானாக இந்த திவ்வதேசத்திலே சைன திருக்கோலத்திலே நாம் வருவமான ஆத்தம் கரை கிடக்கும் கண்ணன் என்று அவனுடைய எளிமையெல்லாம் இந்த வரியாலே சொல்லப்படுகிறது நமக்குன்னு ஒருத்தர் காத்து இருக்கணும்னா எத்தனை எளிமையானவரா இருக்கணும் நமக்குட பகவான் காத்துட்டு இருப்பான்னா இருக்கிறாரே ஏன்னா அவர் சொத்து வீணா போகாம அவருக்கு கிடைக்கணும்னா அவர் தான் அதுக்கு முயற்சி எடுத்தாகணும் நாம் அத்தனை பேர் அவனுக்கு சொத்து அதனால் நம்மால் ஒன்று செய்ய முடியும்னா அவர் காத்து கொத்து கொண்டிருப்பதற்கு தகுந்தா போலே திரள் திரளாக லட்சம் லட்சம் மக்கள் வந்து சேவித்து பெருமானுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் நாமெல்லாம் அவனுக்காக காத்துட்ருக்கலாம் அவர் நமக்காக காத்துட்ருக்கலாமா இருக்கலாம் சொத்துக்காக சுவாமி காத்துட்ருக்கார் ஆனால் நாம் சொத்து நாம் செய்ய வேண்டியது எது பக்தர்களா லக்ஷணமாக அடியார்கள்ங்கிறதுக்கு தக்கா போலே பகவானை போய் நிறைய தரிசிக்க வேணும் ஆனால் இங்கே என்னமோ தெரியலே கூட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் வருகிறது அப்படி இல்லாமல் இந்த குறையை நிவர்த்தி பண்ணுகிற அளவுக்கு எல்லாரும் கூட்டம் கூட்டமாக இந்த இடத்துல வந்து சங்கம் சங்கமாக கவித்தலத்து கண்ணனை சேவித்து கொள்ள வேணும்னு உங்கள் எல்லா பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ரொம்ப முக்கியமான திருத்தலம் கரை கிடக்கும் கண்ணன் ஒருத்தர் ஆத்தங்கரையில் எப்போ காத்துருப்பார் ஒரு ஊரில் ஒருத்தரை தேடுறதுக்காக போனோம் அவரை கண்டுபிடிக்க முடியல வீடு தெரியல பேர் தெரியல முகம் தெரியும் சரி வரமாட்டாரா ஆற்றுல குளிக்கிறதுக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆற்றங்கரையில் காத்திருந்தால் குளிக்க வரைச்சே பிடிச்சி விடலாம் முடியும் அப்படி தான் நாம் எல்லாரும் எங்கேயா இங்கே பக்கத்தில் இருக்கிற காவிரியிலே குளிக்கிறதுக்கு வரமாட்டோமாங்கிறதுக்காக எதிர்பார்த்து கொண்டு பெருமானு சயனித்து இருக்கிறான் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் க்ஷீராப்தி திருப்பார்களிலே சயனித்து கொண்டிருக்கிற மாயன் ஆற்றங்கரை கிடக்கிறான்ங்கிறதுனாலே எளிமையத்தனையும் சொல்லப்பட்டது திருப்பார்க்கடலிலே கடந்த க்ஷீராப்திநாதன் யூகமூர்த்திங்கிறதுனாலே பெருமையத்தனையும் சொல்லப்பட்டது ஆக பெருமையும் உரைத்தார் எளிமையும் உரைத்தார் பகவானுக்கு பெருமை உண்டு அப்போ தைரியமாக நாம் அவனை பற்றினா நம்ம காரியத்தை நடத்துவர் அவருக்கு எளிமை உண்டு அவன் போய் கொள்ளலாம் எளிமை மட்டும் இருந்தாலும் வேலை நடக்காது பெருமை மட்டும் இருந்தாலும் கிட்டக்கே போக முடியாது ஒருத்தர் ரொம்ப ஆனால் அவர் வீட்டில் ஏழு மதில் சுவர் கட்டிருக்குன்னா நான் கிட்டக்கு போக முடியுமா எனக்கு பக்கத்தில் வர்ற எளிமை இருந்தால் தானே நான் போக முடியும் பெருமை இருந்தால் என் வேலையை நடத்திடுவார் ஆனால் கிட்டக்கே போக முடியாது என் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப எளிமையானவர் எப்போ வேணுன்னாலும் கதவை தட்டாமல் கூட நான் உள்ளே போகலாம் ஆனால் போய் என்ன பிரயோஜனம் அவருக்கு பெருமை இருந்தால் தானே நான் கேட்குற வேலையை நடத்த முடியும் அப்போ பெருமையும் இருக்க வேண்டும் எளிமையும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு சேர்ந்து கபிஸ்தல பெருமானிடத்திலே கண்டேன் என்ன அழ்வார் சாதிக்கிறார் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணங்கிறதுனாலே எளிமையோடே நாம் வருவோமானு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான் கடல் கிடக்கும் மாயம் பெருமையோடே க்ஷீராப்திநாதனாய் பிரம்மா இந்திரன் குபேரன் வருணன் ஆகிய தேவர்களுக்கு கூட காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான் சுவேத்தவீப வாசிகளுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான் இப்படி எம்பெருமானுடைய பெருமை எளிமை இந்த ரெண்டையும் மனசுல வாழ்ந்தேன் அவன் சொன்ன சரமஸ்லோகத்தினுடைய பொருளே மனசில் இருக்கிறது ஸ்லோகத்தில் பகவான் என்ன தெரிவித்தார் சர்வதர்மானு பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ என் ஒருத்தனை சரணமாக பத்து அகம் துவாசரூபா பே மோக்ஷயிஷ்யாமி நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்னும் விடுவிக்கிறேன் அஞ்சாதே சோகப்படாதே அங்க மாம்னு தன்னை தொட்டு சொன்னார் அகம்னு தன்னை தொட்டு சொன்னார் என்னை என்னைன்னு சொல்லிக்கிறார் மாம்னு சொன்னது எளிமையான குணங்கள் அத்தனையும் குறிக்கும் அகம்னு சொன்னது பெருமைக்கு தக்க குணங்கள் அத்தனையும் குறிக்கும் இப்படி பெருமை எளிமை இரண்டும் இருக்கிற படியாலே கண்டிப்பா கண்ணனம்பெருமானை நாம் தொழ வேண்டும் இது திருமிழ்ச்சியாழ்வார் இந்த திருத்தலத்தை பற்றி பாடியிருக்கிறது இப்ப இத்தோட எப்படி ஆறாவது அத்தியாயம் தொடர்பு பெறுகிறதுன்னு பார்ப்போம் ஆறாவது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் யோகி நாம் அப்பி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா சத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்த தமோ மதா மாம் என்னை என்னிடத்தில் பக்தி செலுத்துகிறானோ அப்ப கண்ணன் என்னிடத்தில்னு தொட்டான் நான் கீழே சொல்லியிருக்கிற எல்லா யோகிகளை காட்டிலும் அர்ஜுனா இவன் ரொம்ப வசந்தவன் ஏன் தெரியுமா அவன் தன் நெஞ்ச என்னிடத்திலேயே செலுத்தினவன் ஸ்ரத்தையோடே என்னை அடைந்து அனுபவிக்க வேணுங்கிற காதலோடே கூட என்னிடத்தில் பக்தி செலுத்துகிறான் அப்படின்னு தன்னை தொற்றுப்புறம்யோ இப்போ கொஞ்சம் கண்ணை மூடி கற்பனை பண்ணிங்கோ குருக்ஷேத்திர யுத்த பூமி அதில் அர்ஜுனனுடைய வெள்ள குதர போட்டின தேர் நிற்கிறது ஆச்சரியமான பட்டு பீதாம்பரத்தை தரித்து கொண்டு கருநீல வர்ணத்தோடே கண்ணன் சாரதியாக எழுந்தருடி இருக்கிறார் ஒரு கையில கடிவாளத்தை பிடிச்சிருந்துருக்கார் மற்றொரு கையால் அர்ஜுனனுக்கு உபதேசம் அழிந்திருக்கார் இந்த ஸ்லோகத்தை சொல்லச்சே என்னிடத்தில் பக்தி பண்ணும் யோகி மிக உயர்ந்தவன் என்று தன்னை தொட்டிரு பொருள்யோ என்னிடங்கிறதுக்கு மாம் என்னை என்று தொடுகிறான் எம்பெருமான் அதற்கு உரை எழுதக்கூடிய பகவத் ராமானுஜர் தன்னுடைய கீதா பாஷ்யத்திலே கண்ணன் தன்னிடத்துல பக்தி பண்ணவன வசந்தவன் சொல்லுகிறானே நாம ஏன் அவனிடத்துல பக்தி பண்ண போக வேண்டும் என்னைன்னு தொடுறாரு இல்லையோ அந்த அவருக்கு அவருக்குண்டான பெருமகள் அத்தனையும் அடக்கம்னு ராமானுஜர் தெரிவிக்கிறார் அவர் ரொம்ப பெரியவன் அதனால் என்னிடத்தில் பக்தி பண்ணவனும் ரொம்ப பெரியவன் இப்போ நமக்கு சந்தேகம் வரும் முதல்ல நாம் எங்கெங்கேயோ கண்டு கேட்டு உச்சு மோந்து உண்டு உடலும் புலன்களுடைய இன்பத்திலேயே கிடந்தோம் அப்போ உடம்போடையே கிடந்தோம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்தோம் பகவான் நம்மளுக்கு உபதேசம் பண்ணி பண்ணி உடலக்காட்டில் ஆத்மா உயர்ந்தது ஆத்ம சிந்தனையிலே ஈடுபடு ஆத்மாவை நெனை அதை அடைவதற்கு எடு என்று ரெண்டாவது அத்தியாயத்திலேருந்து சொல்லுவந்தார் ஆத்மா உயர்ந்ததான் நாம் கேட்டோம் ஆமாம் உடலுங்கிறது அழியக்கூடியது ஐந்து பூதங்களால் ஆனது வளரும் குவியும் உடம்புக்கு வந்துரும் நேர்த்திக்கு இருக்காப்பு இன்னைக்கு இருக்காது எல்லாம் மட்டம் ஆத்மா அப்படியா அர்ஜுனா எத்தனைக்கும் மாறாத தன்மை படைத்தது கத்தியால் வெட்ட முடியாது தண்ணீரால நனைக்க முடியாது காற்றால் வளர்த்திட முடியாது நெருப்பால் எரிச்சிட முடியாது எந்த தீங்கும் வராது அழிவே கிடையாது ஞானமே வடிவாக இருப்பது ஆனந்தமே வடிவாக இருப்பது இது எதுவான உடம்பு உண்டா ஆனால் அந்த உடம்பை மட்டும் பார்க்காதே வீணாக்கிக்காதே அதை விட்டுட்டு உயர்ந்த ஆத்மாவை பத்தி சிந்தனை பண்ணு அதுதான் அறிவுமயமானது ஞானமயமானது ஆகையால் அதை பற்றி நினை என்று கண்ணன் சொன்னார் இப்போ தான் நாம் ஒரு கிளாஸ் மேலே ஏறி இருக்கோம் சரி சரி இந்த தேகம் மோசம் தான் போல் இருக்குது இனிமேல் இந்த உடலை பற்றியே நினச்சிருந்து என்ன நினைந்து போக்குவரப்போதுன்னு காலத்தை கழிச்சிடக்கூடாது இனி ஆத்மாவை பற்றி சிந்திப்போம்னு நினைக்க ஆரம்பித்தோம் மூணாவது நாலாவது நாலாவத்தியாச்சு அஞ்சாச்சு ஆறாச்சு ஆத்மாவை அடைஞ்சு விட்டா வேலை முடிஞ்சு போச்சுன்னு நம்ம மூச்சு விடுற சமயத்துக்கு இல்லை இல்லை அர்ஜுனா உனக்கு இத்தனை நேரம் நான் சொன்னதும் ஒரு நடுப்படி தான் இதுக்கு மேலே வசத்தியான படிக்கு நீ வர வேண்டும் அதுதான் என்னை பற்றின சிந்தனை என்ன இப்போ பெருமாள் வசத்துறாரு இல்லையோ உடம்பை பற்றி நினைச்சிருந்ததுலேயே அந்த ஆத்மாவுக்கு வந்தோம் உடம்பை காட்டிலும் ஆத்மாவுக்கு உண்டான பெருமையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தார் அதனால ஆத்ம சிந்தனத்துக்கு வந்துட்டோம் இப்போ ஆத்மாவை காட்டிலும் பகவானுக்கு உண்டான பெருமை அத்தனையும் தெரிஞ்சின்றாதான் அப்போ ஆத்ம சிந்தனத்தை விட பரமாத்ம சிந்தன வசத்தின்னு தெரிஞ்சுப்போம் ஆத்மாவை அடைவதை விட ஸ்ரீவைகுண்டத்தில் பரமாத்மாவை அடைவது உயர்ந்ததுன்னு தெரிந்து கொள்வோம் அப்போ கண்ணன் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்னென்ன விதம் ஆத்மா என்னென்ன மாதிரி பரமாத்மா ஆத்மாவனுடைய இந்த குணங்களெல்லாம் காட்டிலும் பரமாத்மாவான நான் என்னுடைய குணங்களாலே இவ்வளவு உயர்ந்தவன் அப்படின்னு நமக்கு புரிய வச்சு இப்ப இப்போ நம்ம அடுத்தபடியும் ஏறிடுவோம் ஒரு படி ஏறணும்னா மேல்படியில் இருக்கிற பெருமை தெரிஞ்சுக்கணும் கீழ்ப்படியில் இருக்கிற தாழ்ச்சி புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் சட்டுன்னு தாவிட மாட்டோமா அதே போல ஆத்மாவை விட தனக்குண்டான பெருமகளை மாம் என்று தொட்டு கண்ணன் இப்போது சொல்லி கொள்ளுகிறான் ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோ என்னை பக்தி பண்ணுகிறான் என்னிடத்தில் பக்தி பண்ணுறான்னா நான் என்ன சாமானியப்பட்டவன் அர்ஜுனா எத்தத்தனை பெருமை உண்டோ எல்லாம் என்னது எத்தத்தனை எளிமை உண்டோ எல்லாம் என்னது பெருமைக்கும் அதாவது மேன்மைக்கும் எளிமைக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய என்னிடத்திலே பக்தி பண்ணுகிறான் எனக்கு இருக்கிற பெருமையோ எனக்கு இருக்கிற எளிமையோ ஆத்மாவுக்கு ஒரு நாளும் வந்துவிடாது என்னை தன்னை இப்படி தொட்டதுனாலே தனக்கு இருக்கிற மேன்மை தனக்கு இருக்கிற எளிமை இந்த ரெண்டையும் வெளிப்படுத்துகிறான்னு ஆச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கா இப்ப இந்த ஊர் பாசுரத்துல ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன்கிறதுனால பெருமை அப்ப எளிமை மேன்மை ஆகிய இரண்டும் சேர்ந்தவன் கவித்தளத்து கண்ணன் என்று பாசுரத்துல பார்த்துட்டோம் இப்ப கண்ணன் இந்த ஸ்லோகத்துல மாங்கிறதுனால என்ன சொல்றார் பெருமையெல்லாம் படைத்தவன் நான் எளிமையெல்லாம் படைத்தவன் நான் அப்படிப்பட்ட என்னிடத்தில் பக்தி பண்ணுவதே சிறந்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான் அப்படி என்ன பெருமை இருக்குன்னு பார்ப்போம் அவனுடைய மேன்மகள்ங்கிறது ஒரு கூட்டம் அவனுடைய எளிமைகள்ங்கிறது மற்றொரு கூட்டம் பகவானுக்கு இருக்கிற மேன்மையை முதல்ல சொல்றேன் முதலில் ஜகத்துக்கெல்லாம் காரணம் இப்ப நான் என்னென்னலாம் ராமானுஜர் எழுதி வச்சிருக்கிறத சொல்ல போறேனோ அந்த பெருமகள் எதுவுமே ஆத்மாவுக்கு கிடையாது என்ன நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய சொன்ன ஆத்மாவை காட்டிலும் பரமாத்மாவுக்கு எத்தனை பெருமகள் உண்டு புரிஞ்சு நூட்டா ஆத்மாவை அடையணுங்கிற ஆசையை தவிர்த்துட்டு பரமாத்மாவை அடையணுங்கிற ஆசையை தொடங்கிடுவோம் அப்போ அவருடைய பெருமையை சொல்கிறார் உலகுக்கெல்லாம் நானே காரணம் இது எவ்வளவு பெருமை ஆத்மாக்கெல்லாம் உலகத்துக்கு காரணமாக நம்ம இதான சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கோமான்னு ஏதோ ஒரு குழந்தை பெறலாம் ரெண்டு குழந்தை பெறலாம் நூறு குழந்தை வேணால் திருத்தராட்ட நாட்டம் பெற்றுன்னு இருக்கலாம் அறுபது நாயிரம் சகர நாட்டம் பெறலாமே தவிர உலகம் முழுக்கத்துக்கெல்லாம் நான் காரணமாகவே முடியாது ஆனால் பகவான் ஜகத்துக்கே காரணமாக இருக்கிறார் இல்லையோ இது முதல் பெருமை அடுத்தது உபயலிங்க விசிஷ்ட நாய் அகிலகேய பிரத்தனீக கல்யாணீகத்தான நாய் எந்தவித குற்றத்துக்கும் இடமே கிடையாது எல்லா குணங்களுக்கும் இருப்பிடம் இது அவனுக்கு இருக்கிற ஒரு பெருமை ஆனா ஆத்மாவுக்கு அப்பப்ப உடலனுடைய தொடர்புனாலே இன்பம் துன்பம் சொல்லியோ அதுவே குற்றம் பரமாத்மாவுக்கு அந்த குற்றம் கிடையாது ஆக உபயலிங்கத்தாலே உயர்ந்தவனாய் அடுத்தது நித்திய விபூதிக்கு நாயகனாய் சீவை தலைவர் அவர்தான் நாம் எல்லாரும் தொண்டர்கள் தலைவனுக்கு பெருமையா தொண்டனுக்கு பெருமையா தொண்டன்னு பெருமை இருந்தாலும் தலைவன் தலைவன் தானே நித்தசூரிகளுக்கு கூட ஸ்ரீவைகுண்டத்துல நாயக்கனாக இருக்கிறார் அந்த பெருமை அடுத்தது பரத்துவ அதிசயம் மேன்மையினுடைய எல்லை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சாஸ்திரம் சொல்லுகிறது எப்போதும் அழிவே கிடையாது குறைதலே கிடையாது கை எதிர்பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது இப்படிப்பட்ட பெருமகள் படைத்தவன் சத்தியம் ஞானம் சவஜன் எல்லாவற்றையும் எப்போதையும் தன் கண் முன்னே பார்க்கிறான் பெறுமான் சர்வஜன் சர்வசக்தன் அனந்தன் காலத்தாலோ எடத்தாலோ பொருளாலோ உருவத்தாலோ ஒரு வரையறைக்கே உட்படாதவன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தமயன் லோகத்தில் அத்தனை ஆனந்தம் இன்பத்தையும் ஒரு சேர திரட்டினாலும் அவனுக்கு நிகராக மாட்டார்கள் அப்படி நிரதிசயமான ஆனந்தம் படைத்தவன் ஸ்ரீயப்பதி திருமாமகளான பெரிய விராட்டியார் மகாலட்சுமி தாயார் அவளுக்கே கணவன் இதெல்லாம் அவனுடைய பெருமையை காட்டி கொடுக்கும் ஆக உலகுக்கெல்லாம் காரணமாய் எல்லாவித குணங்களுக்கும் இருப்பிடமாய் குற்றங்களே இல்லாதவனாய் நித்தசூரிகள் அத்தனை பேருக்கும் நாதனாய் பரத்வம் பரத்வம்னு சொல்றதுக்காக சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ ஸ்ரீயப்பதித்துவ முதலான பெருமகளத்தனையும் உடையவனாய் இத்தனை பெருமை எனக்குத்தான் உண்டு அர்ஜுனா இதுல ஏதானு ஒண்ணா ஆத்மாவுக்கு இருக்கியா பத்தியா ஆத்மா உலகுக்கு காரணமா ஆத்மாவுக்கு குற்றமே கிடையாதா ஆத்மா நாச்சியாருக்கு ஏதானும் பதியா இருக்க போறதா ஆத்மா நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாயக்கனா இருக்க போறதா ஒண்ணுமே இல்லை இந்த பெருமகள் அத்தனை எனக்குத்தான் உண்டு அதனால மாம் என்று தன்னை சுட்டி காட்டுகிறான் என் பெருமான் இப்ப பெருமகள் உண்டுன்னு பார்த்துட்டோம் ஆற்றன் கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன்கிறதுலேயே கடல் கிடக்கும் மாயன் பெருமை காட்டி கொடுக்கும் அது என்னான்னு பார்த்துட்டோம் இப்ப எளிமையை பார்க்கணும் பெருமை ரொம்ப குறைச்சல் எளிமை தான் ரொம்ப அதிகம் எம்பெருமானுக்கு ஆகையாலே மாம்கிறது பெருமை எளிமை இரண்டையும் குறிக்கும் அந்த பெருமை எளிமைகளோடு தான் கபிஸ்தலத்தில் பகவான் சேனி சென்றிருக்கார் பெருமை இப்ப பார்த்துட்டோம் இனி அவனுடைய எளிமை என்னங்கிறதை தெரிவிக்கிறேன் இப்போது நாம் இருக்கக்கூடிய தாயார் புஷ்பவல்லி தாயார் அவள் சன்னதிவாசலிலேருந்து தான் இத்தனை நேரம் இதை பார்த்தோம் பெருமை பெருமானுடைய பெருமைக்கும் எளிமைக்கும் அவள்தான் தூண்டுகோலாகவே இருக்கிறாள் ஆகையாலே அவள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி மேலே பார்ப்போம்